ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது ஊர்ல இருந்து சிங்கப்பூர் வருவாங்க எப்படி எஸ்ஜி அரைவல் கார்டு பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ சிங்கப்பூர்ல வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஊர்ல இருந்து யாராவது சிங்கப்பூர் வந்தாங்கன்னா மஸ்ட் வந்து எஸ்ஜி அரைவல் கார்டு, அதாவது ஹெல்த் டிக்ளரேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்குண்டான வீடியோ தான் இன்னைக்கு. ஆல்ரெடி நான் ஒரு எஸ்ஜி அரைவல் கார்டு வீடியோ போட்டிருக்கேன், பட் அது வந்து பழைய மாடல். ஸோ அதனால வந்து நான் இப்போ வந்து கரண்ட்ல உள்ளதை எடுத்து நம்ம வீடியோ போடலாம் அப்படின்றக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ எல்லாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி அவங்களும் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து எஸ்ஜி அரைவல் கார்டுன்னு போட்டிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் எடுத்தோன்னே வரும் உங்களுக்கு வந்து ICA.gov.sg உங்களுக்கு வந்து எஸ்ஜி அரைவல் கார்டுனு வந்திருக்கும். ஸோ அதில் உள்ள ஃபஸ்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்ஜி அரைவல் கார்டு எஸ்ஜிஎஸ்சி ஹெல்த் எலக்ட்ரானிக் டிக்ளரேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் அதே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அதில் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னாக்கா சப்மிட் ஆன்லைன்னு கேட்கும். ஸோ நீங்கள் அந்த சப்மிட் ஆன்லைன் அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது அந்த மெர்லின் சிங்கம் போட்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து ரெண்டு காலம் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சிட்டிசன் பர்மனன்ட் ரெசிடென்ட் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் விசிட்டர்ஸ் அண்ட் ஐபி அப்ரூவல்ஸ்க்கு இருக்கும். ஸோ நாம வந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஃபாரின் விசிட்டர்ஸ். ஸோ ஏன்னா நம்ம ஃபாரின் விசிட்டர்ஸ் தான் அதிகமாக இருப்போம். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபாரின் விசிட்டர்ஸ்க்குள்ள போகிறோம். ஸோ நீங்கள் அந்த ஃபாரின் விசிட்டர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து மொத்தம் உங்களுக்கு நாலு கேட்டகரி இருக்கும். இண்டிவிஜுவல் சமிஷன், குரூப் சமிஷன், அப்டேட்டட் சமிஷன், இ பாஸ் என்ட்ரி போர்ட்டல். ஸோ அந்த நம்ம வந்து மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவல் சமிஷன் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து அஞ்சு பேர் பத்து பேர் வர்றது கம்மி. ரொம்ப ரேராக தான் குரூப் சமிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறது இண்டிவிஜுவல் சமிஷன். குரூப் சமிஷன்றது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா பத்து பேர் ஒரே டைமில் வேலை கெடுப்பாங்க. ஸோ அந்த பத்து பேருக்கு ஒரே டைமில் வந்து அவங்க எஸ்ஜி அரைவல் கடை அரைவல் கார்டு பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அந்த குரூப் சமிஷன் வச்சிருக்காங்க. அப்டேட்டட் சமிஷன்றது நம்ம ஆல்ரெடி எஸ்ஜி அரைவல் கார்டு பண்ணதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த இண்டிவிஜுவல் சமிஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இண்டிவிஜுவல் சமிஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், பாஸ்போர்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி கேட்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் உங்ககிட்ட பேசிக்காக இருக்கிறதான், எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் எஸ்ஜி அரைவல் கார்டு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பாஸ்போர்ட், உங்கள் டிக்கெட், உங்கள் ஐபி, உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் நம்பர் எல்லாமே எடுத்து வச்சுங்க. அப்புறம் தான் கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ அது ஃபில் பண்ணிட்டு அடுத்து கன்ஃபார்ம் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். நீங்கள் ஆனா பெண்ணா, டேட் ஆஃப் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி, எந்த பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க, எந்த கண்ட்ரி, அடுத்து இமெயில் அட்ரஸ், அடுத்து உங்களோட காண்டாக்ட் நம்பர். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களோட ஏர்லைன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். லைக் என்ன மோடில் வர்றீங்க, எத்தனாம் தேதி வர்றீங்க அப்படின்றது கேட்கும். இன்னொரு மெயின் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வித்தின் த்ரீ டேஸ்க்குள்ள மட்டும்தான் இந்த எஸ்ஜி அரைவல் கார்டு போட முடியும். நீங்கள் ஒரு வாரத்துக்கோ இல்லை பத்து நாளைக்கு அப்புறமா வர்றவங்க இன்றைக்கி எஸ்ஜி அரைவல் கார்டு போட முடியாது. ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் அரைவல் அண்டு என்ன மோடில் வர்றீங்க, அதாவது ஃப்ளைட்டா கப்பலா அப்படின்றது, நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ளைட்டில் தான் வருவாங்க. ஸோ நீங்கள் ஏர் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். என்ன ஃப்ளைட்டு, கமர்ஷியல் ஃப்ளைட்டா, இப்போ ஹோட்டலில் தங்க போகிறீங்களா, இல்லை வீட்டில் தங்க போகிறீங்களா, இல்லை அதர் பிளேஸில் தங்க போகிறீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ரெசிடென்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த பிளேஸில் தங்க போகிறீங்க அப்படின்றத பின்கோடு கொடுத்தீங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே அதிலே ஃபெச் பண்ணிக்கும். நீங்கள் அந்த அட்ரஸில் வந்து டோர் நம்பர் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா வேண்டியதில்லை. அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் சிட்டி ஆஃப் போர்ட்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஊரில் எந்த ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட் எடுக்க போகிறீங்க, அதாவது டிபச்சர் ஆக போகிறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ திருச்சி அப்படின்னா திருச்சி, சென்னை அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூர். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் போர்ட் ஆஃப் டிஸ்எம்க்ரேஷன் ஆஃப்டர் சிங்கப்பூர், அதாவது நீங்கள் சிங்கப்பூர் வந்துட்டு அந்த உங்களால் வந்து கண்டினியூ பண்ண முடியல வேலையில், நீங்கள் 10-15 டேஸ்க்குள்ள திரும்பி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா எந்த ஏர்போர்ட் போகணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஒருவேளை சேம் சிட்டினாக்கா நீங்கள் அந்த சேம் மாஸ் கொடுத்துங்க, இல்லை டிஃப்ரெண்ட் சிட்டி அப்படின்னாக்கா நீங்கள் எந்த சிட்டிக்கு போகணும் அப்படின்றதை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து என்னன்னாக்கா கரெக்டாக ஒன் மந்த், வித்தின் ஒன் மந்த், ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சிங்கப்பூருக்கு உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு மந்த் விசா கொடுப்பாங்க ஐபி இல்லாமல். ஸோ அந்த ஒன் மந்த் டேட்டை வந்து கரெக்டாக இன்றைக்கி வரீங்கன்னா இன்னிலேருந்து கரெக்டாக ஒன் மந்த் டேட்டை வந்து நீங்கள் கீழே போட்டுக்கணும். கீழே போட்டுட்டு அடுத்து என்ன கேட்பாங்கன்னா அதர்ஸ்ன்னு இருக்கும். அதர்ஸ் நீங்கள் அதெல்லாமே படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எஸ்னா எஸ் கொடுக்கணும், நோனா நோ கொடுக்கணும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லி வேக்சினேட்டான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ சிங்கப்பூரில் வேக்சின் போடாமல் உங்களால் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. ஸோ நீங்கள் கம்பல்சரி எஸ் கொடுக்கணும். அதில் வந்து சாஃப்ட் காப்பி உங்களை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் சாஃப்ட் காப்பி இருந்தால் அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க.
ஸோ டிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஆகும், ஃபுல்லாக நீங்கள் அப்டேட் பண்ண எல்லாமே வரும். அதில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கீழே வந்து ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி த டிக்ளரேஷன் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எஸ்ஜிஆர் ஐஎல் கார்டு வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும், அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கம்பல்சரியாக நீங்கள் வச்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டுங்க, நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை எப்போவுமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்டாம்ப் பண்ணுறதில்ல, அதனால் உங்களுக்கு அது எப்போவுமே தேவைப்படும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் அவங்களையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.